தமிழக அரசின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் 1,06,50,000 குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1,000 ரூபாய் கொடுக்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் 1,63,00,000 பெண்கள் விண்ணப்பித்தனர். ஆனால் 56,50,000 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன. நிராகரிக்கப்பட்ட காரணம் குறித்து SMS மூலம் தெரிவிக்கப்பட்ட 30 நாட்களுக்குள் மேல்முறையீடு விண்ணப்பம் தாக்கல் செய்ய மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. www.kmut.tn.gov.in என்ற இணையதளத்தில் புதிய விண்ணப்பம் தாக்கல் செய்யலாம். விண்ணப்பத்தின் நிலை குறித்து அறிந்து கொள்ளலாம். கடந்த 3 நாட்களாக இந்த தளம் இயங்கவில்லை என்று மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். விண்ணப்பிக்கும் போது எரர் காட்டுவதால் பெண்கள் எரிச்சல் அடைகின்றனர். வருவாய் கோட்டாட்சியரிடம் சென்று மேல்முறையீடு செய்தால் நேரமாகிறது என்றுதான் பலரும் இணையதளத்தை பயன்படுத்துகின்றனர். இணையதளத்தை உடனே சரி செய்ய வேண்டுமென பெண்கள் கோரிக்கை வைக்கின்றனா்.